மறு ஜென்மம் போன ஜென்மத்துல நடந்தது அதே மாதிரி இன்னும் தங்க பிறந்து இந்த ஜென்மத்துல ஞாபகம் வச்சுப்பாங்க. இந்த மாதிரிலாம் வந்து வெறும் படத்துல மட்டும்தான் பார்த்திருப்போம். பட் குழந்தைகள் அப்படின்னாலே எல்லாருக்கும் வந்து மழைத்தனம் அழகு இது மட்டும்தான் தெரியும். அதே குழந்தைகள் இதே மாதிரி மறுஜென்ம சாயலோட பிறந்து அவங்க அப்பா அம்மாக்கே பயத்தை உண்டு பண்ணா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு ட்வின்ஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு அக்ஞாதவாசி. ஒரு கப்பல் இருக்காங்க. ரொம்ப வருஷமா அவங்க குழந்தையே இல்லாம ஜுவானா அப்படின்ற ஒரு குழந்தை வந்தோடனே அவங்களுக்குள்ள வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருந்தது. அதே மாதிரி அந்த குழந்தையுமே வந்து ரொம்ப நல்லா வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மீன் டைம்ல வந்து அவங்க என்ன வேலைகள் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க சுத்தி இங்கிலாந்துல இருக்க சுத்தி இருக்க இடத்துல வந்து கிராசரிஸா இருக்கட்டும், மில்கா இருக்கட்டும், இல்லைன்னா மற்ற ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்தாங்க. அதே மாதிரி ஜான் வந்து வெளியே போய் இருக்கிற எல்லா இடத்துலையும் ஆர்டர்ஸ் வாங்குறது, டிஸ்ட்ரிபியூட் பண்றது, அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃப்ளாரன்ஸ் அப்படின்றவங்க வந்து வீட்லேயே இருந்து இது எல்லாத்தையும் தயார் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருந்தது. கரெக்டாக அந்த ஜுவானா பிறந்து அடுத்த 5 வருஷத்துல அவங்களுக்கு இன்னொரு பெண் குழந்தை பிறக்குது. அதோட நேம் வந்து ஜாக்லின் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து இவங்களோட பிஸ்னஸும் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால இவங்களை பார்த்துக்கிறதுக்கு டைம் இல்லாததுனால ஊர்லேருந்து அவங்களோட பாட்டி, அதாவது அவங்களோட அம்மாவை வர வைக்கிறாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க ரெண்டு குழந்தைகளையும் பார்த்துக்கிறாங்க, ஜாக்லின் அண்ட் ஜுவானா. இவங்க வெளியில பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஜுவானா சின்ன வயசுலேருந்து பயங்கர மெச்சூரிட்டியாக இருப்பாங்க. ஜாக்லினுக்கு எல்லாமே இவங்க தான் சொல்லி கொடுப்பாங்க. இவங்க பாட்டி வந்தவுடனே கூட அவங்க அதிகமாக பாட்டியோட சேரலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாட்டி ஜஸ்ட் அவங்களை பார்த்துப்பாங்களாம். பட் இந்த ஜாக்லின் அண்ட் ஜுவானா அவங்க ஒரு ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே டாய்ஸ் எல்லாம் பிரித்து வச்சுக்கிட்டு ரொம்ப மெச்சூர்டான பீப்புள் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. அதுலேயும் இந்த ஜாக்லின் அப்படின்றவங்களுக்கு சரியாக பேனாக கூட பிடிக்க தெரியாது. ஜுவானா வந்து பெரிய பொண்ணு மாதிரி அவங்களுக்கு எப்படி பெண் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்து ரொம்ப மெச்சூர்டாகவே நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட பாட்டியும் ஈவினிங் டைம்ஸில் அவங்கள பார்க்க கூட்டிகிட்டு போவாங்க. பார்க்லேயும் அவங்களுடைய எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள பார்க்குற மற்ற சில்ட்ரனோட பேரண்ட்ஸ்லாம் கூட இவங்க ரொம்ப மெச்சூர்டாக ரொம்ப க்யூட்டாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்தளவுக்கு இவங்களோட பேர் வந்து அந்தளவுக்கு பிரபலமாக இருந்தது, உங்களுக்கு எல்லாருமே பிடிச்சது அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த சந்தோஷம் வந்து ரொம்ப நாள் நீடிக்கலை. 1957 ஜாக்லின் ஜுவானா இவங்களோட பாட்டிக்கு வந்து உடம்பு சரியாமல் போகுது. அந்த ஒரு காரணத்தினால அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்றதுனால சர்ச்சுக்கு போயே ஆகணும் அப்படின்ற ஒரு நெசசிட்டி இருக்குது. ஸோ அந்த பாட்டி பக்கத்து வீட்டு பையனோட ஜாக்லின் அண்ட் ஜுவானாவை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த பையனுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 10 வயசு தான். ரோட்டில் அதிகம் கூட்டம் இல்லாத ஒரு சமயத்தில் இவங்க 3 பேரும் போயிட்டுருக்காங்க. இவங்க போயிட்டுருக்கும்போது பின்னாடியே வந்த கார் வந்து இவங்களை அடித்து தூக்கிட்டு போகுது. ஸ்பாட்லேயே ஜாக்லின் அண்ட் ஜுவானா இறந்து போகிறாங்க. அந்த காரை ஓட்டிகிட்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டிவோர்ஸ் ஆயிருந்தது. அவங்களோட பசங்களோட கஸ்டடி வந்து அவங்களுக்கு கிடைக்காம அவங்களோட ஹஸ்பண்டுக்கு கிடச்சிருக்கு. இதுக்கு தாங்க முடியாமல் அவங்க ட்ரக்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ட்ரக்ஸ்னால அவங்களால காரை விட்டு கீழே இறங்கி நிற்கக்கூட முடியல அப்படின்றாங்க. போலீஸ் என்கொயரியில் வந்து கேட்டிருக்காங்க, எந்த ஒரு காரணத்தினால குழந்தைகள் மேலே காரை விட்டு ஏற்றினீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்னது தான் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு பதில், என்னோட குழந்தைகள் என்கிட்ட இல்லை, அதே மாதிரி இந்த குழந்தைகள் மட்டும் எதுக்கு இருக்கட்டும் அப்படின்ற ஒரு வியர்டான ஒரு ஆன்சரை சொல்கிறாங்க. போலீஸுக்குமே வந்து இது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. கோர்ட்டில் இது ஒட்டு மொத்தமாக விசாரிச்சுட்டு அவங்கள ஒரு சைக்காலஜிஸ்ட் அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஆக்சிடென்ட் ஆன அந்த பையனும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிற வழியிலே அவர் இறந்துட்டார் அப்படின்ற ஒரு செய்தியும் வருது. ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து ஒட்டுமொத்த குடும்பமும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை சந்திச்சுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஜான் அண்ட் ஃப்ளாரன்ஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப சோகமாயிட்டாங்க. இவங்களோட பிஸ்னஸ் எல்லாத்தையுமே ஒழிச்சு கட்டிட்டு அவங்களோட பாட்டியும் சொந்த ஊர் காமிச்சிட்டு ரொம்ப வருஷமாக அவங்க வீட்டுள்ளேயே கதவு போட்டிகிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுலேயும் ஜான் அப்படின்றவருக்கு வந்து குழந்தைகள் அடிக்கடி அவர்கிட்ட பேசுறது கேட்டுகிட்டே இருக்குது. அதுவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் உங்ககிட்டயே வந்துடுறேன் சொர்க்கத்துலேருந்து அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு பார்க்குறாரு. பட் வரவே முடியல. இன்ஃபேக்ட் அந்த குழந்தைகள் இருக்கிற ரூமுக்கு போனால் அந்த குழந்தைகளை அவர் லிட்டரலாக அந்த குழந்தைகள் இருக்கிற ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு ரீசன்னால் வந்து ஜான் ஃப்ளாரன்ஸ் இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி நிறைய சண்டைகள் வந்துட்டு இருந்தது. அப்போதான் முதல் முறையாக ஃப்ளாரன்ஸ் கிட்ட ஜான் ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியை சொல்கிறாரு.
ஆல்ரெடி மிகப்பெரிய விரக்தியில் இருந்த ஃப்ளாரன்ஸுக்கு ஜான் சொன்னதை கேட்டு அதுக்கும் மேலே அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஜான் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு புக் படித்தார். அந்த புக் வந்து அவுட் அண்ட் அவுட் ரீஇன்கார்னேஷன் பற்றி தான். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இறந்ததுக்கப்புறம் திரும்பி இந்த பூமிக்கு மறுபிறவி எடுத்து வருவோம், அதே வாழ்க்கை நமக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்றது தான். சின்ன வயசுலேயே அவர் இந்த புக்கை படிச்சுட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலி மெம்பர்ஸும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே எதிர்த்தாங்க. என்ன ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கேத்தோலிக் அப்படின்ற ஒரு இனத்தை சார்ந்தவர். அந்த கேத்தோலிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு இறந்ததுக்கப்புறம் மேலே போயிடுவோம், அங்கே வந்து ஜீசஸ் கிட்ட இருப்போம், அதுதான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு காரணத்தினால சின்ன வயசுலேயே அவருக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள் வந்தது. அதுக்கப்புறம் அவர் அதை பேசவே இல்லை பயத்தினால அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து ஃப்ளாரன்ஸ் கேட்குறாங்க, என் கிட்ட இதை ஏன் சொல்கிறீங்க அப்படின்றது தான். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இந்த ஜாக்லின் ஜுவானா அப்படின்றவங்க வந்து என்கிட்ட பேசினாங்க, அவங்க மேலேருந்து என்கிட்டயே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்ஃபேக்ட் அவங்களோட ரூம், அதாவது டாய்ஸ்லாம் வச்சு விளையாடுற ரூமுக்கு போனால் லிட்ரலாக அவங்களோட ப்ரெசன்ஸை நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றது தான். ஆல்ரெடி பயம் சோகம் இப்படின்னு எல்லா உணர்வுகளையும் கலந்த ஃப்ளாரன்ஸ் இதையும் கேட்டு இன்னும் மிகப்பெரிய விரக்திக்கு உச்சிக்கே போகிறாங்க. அதையும் தாண்டி அவங்களுக்குள்ள பயம் தோத்திட்டுருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். உடனே ஃப்ளாரன்ஸ் வந்து சண்டை போட்டுட்டு நம்ம டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜானுக்குமே வந்து அதுதான் சரின்னு பட்டுது. பட் ஒரு 3 மாதம் கழித்து மறுபடியும் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. இந்த ஒரு காரணத்தினால அவங்களுக்கு இருந்த சண்டை எல்லாத்தையுமே அவங்க முடிச்சுக்கிட்டு மறுபடியும் ஒன்று சேர்றாங்க. டாக்டர் கிட்ட போய் காட்டும்போது சொல்கிறாங்க, இவங்க ஹெல்த்தியாக இருக்காங்க. அதாவது ஃப்ளாரன்ஸும் சரி அவங்களோட குழந்தையும் சரி ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து ஜான் வந்து இதை பெருசாக எடுத்துக்கல, அவருக்கு ஆல்ரெடி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப தைரியமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் அவங்க ரெண்டு பேருக்குமே உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருந்தது. அந்த பயம் ஃப்யூச்சரில் உண்மையாச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். டியூ டேட்டும் வந்தது. ஃப்ளாரன்ஸுக்கு வந்து குழந்தை பிறக்குது. ஒரு குழந்தை இல்லை, 2 குழந்தை பிறக்குது. ரெண்டுமே ட்வின்ஸு, ரெண்டுமே கேர்ள் சைல்டு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு ரீசன்னால் வந்து ஃப்ளாரன்ஸுக்கும் சரி ஜானுக்கும் சரி மனசுக்குள்ளே ஒரு சின்ன பயம் பதட்டம் இருந்துகிட்டே இருந்தது. அந்த குழந்தைகளுக்கு வந்து ஜெனிஃபர் கில்லியன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. சின்ன வயசில் ஜான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த விஷயம் தோணிட்டே இருக்குது, அதை வெளியே சொன்னால் எல்லோரும் திட்டுறாங்க சண்டை போடுறாங்க, அதை வந்து நான் சர்ச் பீப்புள்கிட்ட எடுத்துகிட்டு போய் காட்டுற மாதிரி எனக்கு ஒரு சாலிடான ஒரு ஆதாரம் கொடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஆதாரம் தான் இந்த 2 குழந்தை அப்படின்றது நமக்கு ஃப்யூச்சரில் தெரிய வருவாங்க. பிகாஸ் ஜெனிஃபர் அண்ட் கில்லியன் இவங்க 2 பேருமே வந்து பிறந்த உடனே அவங்க ஹெக்ஸாம் அப்படின்னு இங்கிலாண்டில் ஒரு இடத்துல இருந்தாங்க, அந்த இடத்துலேருந்து தள்ளி வந்துடுறாங்க. பிகாஸ் அது வந்து அவங்களுக்கு பிஸ்னஸுக்கும் சரி அவங்களோட ஒரு பீஸ் ஆஃப் மைண்டுக்கும் சரி அது டிஸ்டர்பன்ஸாக இருந்தது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் அங்கேருந்து அவங்க பக்கத்துலேயே இன்னொரு இடத்துக்கு தள்ளி வந்து ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் ஜெனிஃபர் வந்து தடிக்கு கீழே விழுறாங்க ஒரு ஃப்ளவர் வாஸ் மேலே. அதாவது ஜெனிஃபர் கீழே விழுந்து நெத்தியில் இந்த இடத்துல அடிபடுது. அது வந்து ஜுவானா அவங்களுக்கும் எக்ஸாக்டாக அதே இடத்துல அடிபட்டிருக்கும். ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாங்க, ஜுவானா இவங்க ஜெனிஃபர் 2 பேருமே எக்ஸாக்டாக இதே இடத்துல அடிபட்டிருக்கு. இதுவே அவங்களுக்கு முதல் பயத்தை ஏற்படுத்திட்டு பதட்டத்தை ஏற்படுத்திச்சுன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி எந்தெந்த விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்றதுல ஜான் அண்ட் ஃப்ளாரன்ஸ் ரொம்ப உறுதியாக இருந்தாங்களோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கிறது, தொடக்கம் ஆரம்பிக்குது அப்படின்றது அவங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பயத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்துது. இந்த 2 பேர், அதாவது ஜெனிஃபர் அண்ட் கில்லியன் இவங்க 2 பேருமே 18 வயசு ஆகிற வரைக்கும் இவங்களுக்கு எந்த ஒரு விஷயமுமே தெரியக்கூடாது. ப்ரீவியஸாக இறந்த 2 குழந்தைகள் ஜாக்லின் அண்ட் ஜுவானா இவங்களை பற்றின விஷயங்கள் தெரியவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இந்த குழந்தைங்கள்லாம் ஆல்ரெடி அந்த விஷயங்கள் தெரிஞ்ச மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கிறது தான் ஜான் அண்ட் ஃப்ளாரன்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு பயமும் பதட்டத்தையும் ஏற்படுத்துது அப்படின்னே சொல்லலாங்க. முதல் விஷயம், அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தோடனே அவங்க விளையாடுறதுக்கான பொம்மைகளை பழைய வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அதாவது ஜாக்லின் அண்ட் ஜுவானா விளையாடின பொம்மைகளை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்க 2 பேரும் எந்த மாதிரி பிரிச்சுப்பாங்களோ அதே மாதிரி கில்லியனும் ஜெனிஃபரும் பிரித்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பயமும் அதிர்ச்சியும் வர ஆரம்பிக்குது. பிகாஸ் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க அவங்க தானோ அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. அதே மாதிரி இவங்களும் நடக்கிறாங்க அப்படின்றது இவங்களுக்குள்ள இன்னொரு பயத்தையும் கொண்டு வருதுங்க. 2வது விஷயம்,
கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் எங்களை பார்க்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க ஹெக்ஸாமில் இருந்தப்போ பார்க் இருந்தது, பட் இவங்க புது இடத்துக்கு மூவ் ஆன இடத்துல எந்த ஒரு பார்க்குமே கிடையாது. இவங்களும் கேட்குறாங்க, ஜானும் ஃப்ளாரன்ஸும் எந்த பார்க்கு சொல்கிறீங்க அப்படின்னு. உடனே கில்லியனும் ஜெனிஃபரும் சொல்கிறாங்க, ஹெக்ஸாமில் பார்க்கில் என்னென்ன விஷயங்கள் இருந்ததோ, எந்தெந்த மாதிரி இருந்ததோ, மணல் தரை, அங்கேருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸாக்டாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது இன்னும் ஒரு அதிர்ச்சியும் காத்துட்டு இருக்கு. இவங்க ஒன்னொன்னா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை எல்லாத்தையுமே கில்லியனும் ஜெனிஃபரும் ஆமான்ற மாதிரி பண்றாங்க. அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் ஞாபகம் இருக்க மாதிரியே இருக்கு அப்படின்றது ஒரு அதிர்ச்சியான விஷயம்தாங்க. ஸ்கூலுக்கு போற வயசு வருது, ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. அங்கேயுமே வந்து ஜெனிஃபர் அண்ட் கில்லியன் இவங்க பேனா பிடிக்கிற விதம், கில்லியனுக்கு சரியாகவே பேனா பிடிக்க தெரில, ஜெனிஃபர் அவங்களுக்கு பேனாவை பிடிச்சி சொல்லித்தராங்க. இந்த ஒரு இன்சிடெண்ட்டும் எக்ஸாக்டாக ஜாக்லின் அவங்களோட சிஸ்டர்ஸுக்கு எந்த மாதிரி நடந்ததோ, ஜாக்லின் அண்ட் ஜுவானா மாதிரியே இவங்களும் அந்த பேனா பிடிக்கிற விஷயமும் நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னோடனே மிகப்பெரிய ஒரு பயம் ஜானுக்கும் ஃப்ளாரன்ஸுக்கும் வருது. என்னடா இது, இப்படி பயந்துட்டே இருக்கோம், எந்தெந்த விஷயங்கள்லாம் பயப்படுறோமோ அதெல்லாம் எக்ஸாக்டாக நடக்குது அப்படின்னு அவங்க நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேலேயும் லேட் பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட், இங்கிலாண்ட்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு சைக்காலஜிஸ்ட்டை கூப்பிட்டு போகிறாங்க. இந்த சைக்காலஜிஸ்ட் நேம் வந்து ஜான் ஆல்ஃபர்ட் அப்படின்றது தான். அவரும் அவங்க கேஸ் ஹிஸ்டரியை படிச்சுட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாரு, ஆச்சரியமாக இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த மறுஜன்மம் மறுபிறவி அப்படின்றதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு தியரிட்டிக்கலாக இப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எழுதப்பட்டிருக்கே தவிர எக்ஸாக்டாக இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே எழுதலைங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க, கில்லியனும் ஜெனிஃபரும் அப்படின்றது தான். 1987 கில்லியன் அண்ட் ஜெனிஃபரை பற்றி இவர் ஒரு புக்கை எழுதுறாரு. அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து மறுபிறவி ரிசம்பிளன்ஸ் ரொம்ப எக்ஸாக்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இந்த ஜான் ஃப்ளாரன்ஸில், ஜானுக்கு வந்து சின்ன வயசுலேயே அந்த ரீஇன்கார்னேஷன் பற்றி படித்தாரு, கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாரு, இந்த மாதிரி எல்லாருமே வந்து என்னை கலாய்க்கிறாங்களே, இவங்க எல்லாருக்கும் பதிலடி தர மாதிரி ஒரு சாலிடான ப்ரூஃப் என்கிட்ட காட்டு அப்படின்னு சொல்லி ஜீசஸ் கிட்ட வேண்டிக்கிட்டாரு. அதே மாதிரி கில்லியன் அண்ட் ஜெனிஃபர் வந்திருக்காங்க அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சது அப்படின்னு தாங்க சொல்லணும். இது எல்லாத்துக்கும் மீறி இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கில்லியனும் ஜெனிஃபரும் ரோட்ல நடந்து போறாங்க அப்படின்னா கார் பாஸ் ஆச்சுனாலோ கார் ஹாரன் அடிச்சாலோ காதை மூடிக்கிட்டு அப்படியே கீழே உட்காந்துருவாங்களாம். இதுவுமே வந்து எக்ஸாக்டாக அவங்க இன்சிடெண்ட்டை ஞாபகப்படுத்துது, அவங்க தான் இவங்களோ அப்படின்ற ஒரு பயம் இவங்களுக்குள்ளே வந்துட்டே இருந்தது அப்படின்னே சொன்னாங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி நல்ல கண்டென்ட்டோட நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் ஹரி.